மத்தொரு தெய்வம் தொழால் அவனையல்லால்னும் மிச்ச சொல்லினும் தோல் குலைக்கப்படு மன்னமீர் மன்னப்படும் அரவாணனை வன் துவராபதி மன்னனை ஏத்துமின் ஏத்துதலும் தொழுதாடுமே நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில் தீர்ப்பாரையாமனி எங்க நன்னாடு அன்னமீருங்கிற பத்து பாசரங்கள் அதில் இது அழகான பாடல் உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால் அவனை அல்லால் நும் இச்சை சொல்லி நும் தோல் குடைக்கப்படும் அன்னமீர் வடக்கே இருக்கக்கூடிய துவாரகை தெற்கே இருக்கக்கூடிய தட்சிணத்வாரகையான மன்னார்குடி இந்த ரெண்டையும் சேர்த்து அழ்வார் பாடுற ரொம்ப அற்புதமான பாசுரம் பாட்டில் பார்த்தோம்னால் துவராவதி என்று தான் உள்ளது துவாரகை துவாரம்னு சொன்னால் வாயில் பெரும் பொந்து இதை ஏன் துவாரவதி துவாரவதி துவாரிகான்னு சொல்கிறோம்னா நம்முடைய பாரத தேசத்துக்கே நுழைவாயில போலே மேற்கு சமுத்திர கரையில் உள்ளது நம்முடைய மேற்கு பக்கத்தில் இருக்கிறது கூர்ஜர மாநிலம் இப்போ சொல்றோம் பழங்காலத்தில் கூர்ஜரம்னு சொல்லுவார்கள் அதனுடைய மேற்கு எல்லையில் இருக்கக்கூடியதான் துவாரவதி பட்டணம் கோமதி நதி அற்புதமாக பிரவகிக்கிறாள் கோமதி நதியினுடைய ஆற்றங்கரையிலே நதிக்கரையிலேயே கண்ணன் ரொம்ப ஆச்சரியமான பட்டணத்தை ஸ்தாபிச்சிருக்கார் இந்த நதிக்கே ஒரு சிறப்பு பகல் வேளை ஒரு எட்டு ஒன்பது மணிக்குள்ளே நீராடி வேண்டிய தர்ப்பணங்களை முடிச்சுடணும் அது வரைக்கும் நதியினுடைய மட்டம் உயர்ந்திருக்கும் ஆற்றினுடைய தண்ணீர் கடலுக்குள் போகும் அதனால் தண்ணீர் நீராடுவதற்கும் குடிப்பதற்கும் ஏற்றதாக தூய தண்ணீராக இருக்கும் ஆனால் பகல் ஒன்பது மணி பத்து மணி ஆகிடுச்சுன்னா ஆற்றோட உயரம் மட்டம் குறைஞ்சிடும் கடலோட மட்டம் அதிகரிச்சிடும் அதனால் கடல் தண்ணீர் ஆற்றுக்குள்ளே வந்து ஆற்று நீர் உப்பு நீராக கரிக்கும் இதுவே ஒரு ஆச்சரியம் அதனால் துவாரகை அந்த நீர் தான் உள்ளது துவாரகை சன்னிதானத்தை சேவித்தோம்னால் எத்தனையோ குண்டு வெடிப்புகளுக்கும் எத்தனையோ படையெடுப்புகளுக்கும் ஆக்கிரமிப்புகளுக்கும் தாண்டி அது அத்தனைய அடிபட்டு அடிபட்டாலும் நிமிர்ந்து நிற்கக்கூடிய கோபுரம் உயர்ந்த சன்னிதானம் துவாரகை துவாரகை சன்னிதானத்துக்குள்ளே கண்ணன் துவாரகாதீசனாக அற்புதமா சேவை கொடுக்கிறார் பஞ்சத்வாரகைன்னு நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீள் அதுல பிரதானமான துவாரகை இதுவே இதிலிருந்து தள்ளி சத்து தூரம் உள்ளே கடலிலே பிரயாணம் பண்ணி போனோமானால் அவ்விடத்திலே தான் பேட் துவாரகா வருகிறது பேட் துவாரகாருடைய சரித்திர என்ன எங்கள் குச்சேலர் வந்து கண்ணனை சந்தித்தார் அதெல்லாம் அந்த கதை வரைச்சே தனியாக சொல்கிறேன் இப்போ நாம் சேவிச்சிருக்கிறது துவாரகா பட்டணம் கோமதியின் நதிக்கரையில் பெருமானுக்கு ஓரோரு வேளையும் புது புது அலங்காரம் கார்த்தால அஞ்சரை மணிக்கு ஒரு அலங்காரம் ஏழரைக்கு ஒரு அலங்காரம் ஒன்பதரைக்கு ஒரு அலங்காரம் பதினொன்றரைக்கு ராஜபோக் அதான் ராஜா அலங்காரம் ஒரு ஒரு நாளும் கண்ணன் எழுந்ததுலேருந்து வெவ்வேறு அலங்காரம் பண்ணிக்கிறார் உத்தாப்பன் உத்தாப்பன் வா விடியற் கார்த்தால் எழுந்திருக்கிறச்சே திருப்பள்ளி எழுச்சி அப்போ சிறு குழந்தை சோம்பல் முறிச்சுக்கிறாப்புல எழுந்திருப்பார் ஏழரை மணிக்கு பால் தயிர்லாம் சாப்பிட்டுட்டு குவாலா மாடு மேய்க்கிறதுக்காக புறப்பட்டு போயிடுவார் அப்புறம் ஒன்பதரை மணிக்கு சிற்றுண்டி உட்கார்ந்து சாப்பிடுவார் பதினொன்றரை மணிக்கு பெரும் போகம் ராஜபோகத்தை சாப்பிடுவார் எது போலேயே கண்ணனுடைய திருத்தாயாருடைய அற்புதமான சன்னதி ஒரு ஸ்ரீஜெயந்தி ஜெயந்தி கோகுலாஷ்டமி உற்சவத்தின் போது இந்த ஊருக்கு போனோம்னா நிற்கிறதுக்கு இடம் கிடைக்காது ஒத்தொத்தரும் பக்தர்கள் மேலதான் முட்டிண்டு நிற்கணும் அதே போல சரத்பூர்ணிமாம் போது இந்த ஊருக்கு போனோம்னா சுமார் ரெண்டு மூணு லட்சம் ஜனங்கள் அந்த பட்டணத்தில் இருப்பார் ரொம்ப அற்புதமான துவாரகை நகரம் இதைத்தான் கண்ணன் ஏற்படுத்தினார் கடலோட இருந்த இடம் அதிலிருந்து வாங்கி வாங்கி அந்த கடலை குறைச்சு குறைச்சு இந்த பட்டணத்தை ஏற்படுத்திட்டார் அதனால இன்று மட்டுமல்ல இது என்றோ இந்த விஷயத்த கண்ணன் துவக்கி வச்சார் இந்த பட்டணம் தான் துவா மூன்றாவது யுகமான துவாபர யுகம் துவாபர யுகத்தினுடைய கடைசி நாளில் கடல் துவாரகை பட்டணத்தை கொண்டது கண்ணனும் புறப்பட்டு போனார் துவாரகையும் அழிந்தது அழியறதுக்கு முன்னாடியே கண்ணன் அங்கிருந்து எல்லாரையும் கிளப்பிட்டார் அதை பத்தி நிறைய ஆராய்ச்சிகள்லாம் நடந்திருக்கு அகழ்வாராய்ச்சியெல்லாம் பண்ணுவாளோ இல்லையோ அதை பத்தி சொல்றேன் என்ன நிறைய விஷயங்கள் முக்கியமான செய்திகள் உள்ளன ஆனால் எப்போ அந்த கட்டத்துக்கு நாம வரமோ துவாரகையே கடல் கொண்டு விட்டதுங்கிற கட்டத்தின் போது அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவுகள் என்னென்னவா இருக்குங்கிறத மேலே சொல்கிறேன் இப்போதைக்கு துவாரக பட்டணத்தை நன்கு நாம் சேவிச்சுண்டோம் ஆனால் ஆச்சரியம் பட்டணத்தை நிர்மாணம் பண்ணவர் மதுரா நகரத்திலேருந்து இருக்கிற மக்கள் அத்தனை பேரையும் ஒரே நாள் ராத்திரிக்குள்ளே அங்கே கொண்டு போய் குடிபுகுத்துட்டார் கண்ணனுக்கு இது ரொம்ப கைவந்த கல பொல் இருக்கு ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அவர் பிறந்தன்னைக்கே ஒரு நாள் ராத்திரியில் கோகுலத்துக்கு போயிட்டார் சட்டுன்னு ஒரு நாள் கோகுலன் அந்த கிராமத்தை விட்டுட்டு திரும்ப மதுரைக்கு வந்து விட்டார் ஒரே நாளில் மதுரையே விட்டுவிட்டார் கிளம்பி மொத்த பேரையும் துவாரக்கையில் கொடுத்துன்னு வச்சு விட்டார் இப்போ கண்ணன் மதுரையை விட்டுட்டு துவாரகைக்கு போகணும் இல்லையோ அவர் எப்படி புறப்பட்டாருங்கிறதத்தான் அடுத்த அத்தியாயம் சொல்கிறது ஐம்பத்தி ஓராவது அத்தியாயம் கடந்த அத்தியாயம் கடைசி வரி பார்த்துருக்கோம் நிர்ஜகாம புரத்வாராது பத்மமாலி நிராயுதா தன்னுடைய பட்டணத்தின் வாயிலிருந்து தாமரை மாலை அணிந்து கொண்டு கையில் ஆயுத மேதும் இல்லாமல் கண்ணன் வெளியே புறப்பட்டான் ரெண்டு பக்கத்துல ரெண்டு பேர் முற்றுகையிட்டு இருக்கா ஒரு பக்கத்தில் காலையவன்கிற யவனேஸ்வரன் மூணு கோடி சேனையோட வந்திருக்கான் இன்னொரு பக்கத்துல முற்றுகையிடுறதுக்கு ஜராசந்தமன்னவன் வந்து கொண்டிருக்கிறான் ரெண்டு சண்டையுமே வேண்டானுட்டு பயந்தா போலே நடித்து கொண்டு கண்ணன் வேகமா வெளியேடுறார் தம் விலோக்கிய வினிஷ்காந்திரம் உஜ்ஜிகானம் இவோடுபம் தர்சனீய தமம் சியாமம் பீத கௌஷேய வாசசன் வெளியே வந்த கண்ணனை பார்த்துட்டு முதல்ல கண்ணன்னு காலையவனன் புரிஞ்சிக்கல இவன் யாரோ தம் பயந்து போய் ஓடுறான் போல் இருக்கு போ போ போதே நில்லு நில்லுன்னா ஆனால் கண்ணனுடைய திருமையினி அழகை பார்த்துட்டு நாரதர் தானே யவனேஸ்வரனுக்கு வந்து சொன்னார் கண்ணன் அங்கே இருக்கார் ஜராசந்தனுக்கு உதவிக்கு நீ போ அவனோட சண்டை போடு இன்னு நாரதர் சொன்னாரே அப்போ கண்ணன் எப்படி இருப்பான்னு அவர் விளக்கியிருக்கார் போல் இருக்கு அந்த அழகத்தனை இந்த பிள்ளைனிடத்துல இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறான் ஸ்ரீவத் சவக்ஷம் பிராஜத் கௌஸ்துபபபாத்த கந்தரம் பிரிது தீர்க்க சதுர்பாகும் நவகஞ்சாருஷணம் நித்திய பிரமுதிதம் சீமத்து சுகபோலம் சுசிஸ்மிதம் முகாரவிந்தம் பிப்ராணம் ஸ்புரன் குண்டலம் அழகிய காதணிகளை அணிந்து கொண்டார் தாமரை போன்ற திருமுக மண்டலம் அதிலே நீண்டிருக்க கூடிய வளர்ந்த திருக்கண்கள் அந்த கண்களையே பார்த்துட்டு மலர்ந்த தாமரையைப் போன்ற திருவாய் தாமரை கொடி போன்றிருக்கிற திருமூக்கு அழகிய காதுகள் நீண்ட கழுத்து நீண்டு பருத்து உருந்து திரண்டிருக்க கூடிய நான்கு தோள்கள் அதிலே பிடித்த திவ்யமான ஆயுதங்கள் என் அழகு என் அழகு இவன் தான் சொன்ன பிள்ளையா இருக்கணும் ஆனா அவரே அப்படி பயந்து ஓடுறார் என்னோட சண்டைக்கு வருவார்னு எதிர்பார்த்தேனே என்று நினைத்தவன் இது நிச்சித்த யவனாக பிராதிரவந்தம் பராங்முகம் தான் நில்லு நில்லுன்னு சொல்றதை கூட கேட்காமல் கேட்காம ஓடிட்டு இருக்காரு இல்லையோ இவன் தான் அந்த பிள்ளையா இருக்கணும் நிச்சயம் நின்று ஓடாதேன்னு தடுக்கிறான் பலாயனம் எதுகுலே ஜாதஸ்ய தவன உச்சிதம் இந்த மாதிரி எதிரி வாசல்ல காத்துன்னு இருக்கிறச்சே ஓடுறதுங்கிறது எதுகுலத்த அரசனுக்கு ஏற்றதே அல்ல கண்ணனே ஓடாதே சோப்பி பிரவிஷ்ட தத்ராண்யம் சயாண்யம் ததிர்ஷே நரம் நன்வசௌ தூரமானிய சேதே மாமிக சாதுவத் கண்ணனை சொன்னதெல்லாம் கேட்டுக்கவே இல்லை வேகமாக ஓடினார் இப்போ நாம பார்த்துன்னு இருக்கிறது கொஞ்சம் ஜியாகிரபிகலா பூகோளத்தின்படி எங்க இருக்குன்னு ஞாபகம் வச்சுங்கோ உத்தரப்பிரதேசத்தில் பட்டணம் உள்ளது எல்லாருக்கும் தில்லி தெரியும் தில்லியிலேருந்து ஆக்ரா போகிற வழி அதில் ஆக்ராவிலேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் முன்பாக மதுரா தில்லிலேருந்து வந்துட்டுருக்கோம்னா உள்ளுக்குள்ளே இடது பக்கம் திரும்பணும் முதல்ல பிருந்தாவனத்துக்கு ரோடு திரும்பிவிடும் இன்னும் தாண்டி வந்தோம்னா மதுரா பட்டணத்துக்கு ரோடு திரும்பும் இதெல்லாம் உத்தரப்பிரதேசத்தினுடைய நடுவில் இருக்குது இப்போ நாம் அங்கேருந்து நேராக மேற்க போனால் தானே குஜராத் வரும் மேற்கு எல்லையிலே பாரத தேசத்தினுடைய மேற்கு எல்லில் தான் கோமதி துவாரக்கு இருக்குது ஆனால் குஜராத்துக்குள்ளே முதல்ல கண்ணன் உழையிறார் ஓடி வரார் மதுரா பயந்தது போல் நடிச்சுன்னு ஓடி வரார் ஓடி 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 அகமதாபாத் குஜராத்தினுடைய முதல்ல இருக்குல்லையோ அகமதாபாத்லேருந்து சுமார் தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தில் டாக்கூர் துவாரக்காங்கிற இடம் உள்ளது அந்த இடத்துல தான் இப்போ நடக்க போகிற கதை கண்ணன் வேகமாக இவ்வளவு தூரம் ஓடி வந்துட்டார் அங்கே வந்து ஒரு கோகை அந்த குகைக்குள்ள முச்சுக்குந்தன்னு ஏற்கனவே ஒருத்தர் படுத்துட்டு இருக்கார் படுத்துட்டு இருக்கிறவர் நன்னா நீண்ட உறக்கத்தில் இருக்கிறார் சவுண்டு ஸ்லீப்புங்கிற மொழி அதை போல நீண்ட உறக்கத்தில் இருக்கார் கண்ணனிப்பா அந்த குகைக்குள்ள ஓடி வந்துட்டு படுத்துட்டு இருக்கிறவனை நன்னா பார்த்துட்டு ஒரு தட்டு தட்டுட்டு பக்கத்துல போய் ஒளிஞ்சு நிட்டார் பின்னாடியில இருந்து காலை துரத்தி துரத்தி கொண்டு வருகிறான் பார்த்தா குப்புறப்படுத்துன்னு ஒருத்தன் தூங்கிட்டு இருந்தான் தூங்குறவனை பார்த்தா கண்ணன் ஆட்டமே இருந்தது நம்ம கிட்டேந்து பயந்து ஓடி வந்துட்டு குப்புறப்படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கியா என்று இந்த பின்னாடி தரத்தின் வந்த காலையவனனுக்கு கோபம் ஓங்கி அவனை உதைச்சு எழுப்பினான் எழுப்பினவன் ஒண்ணும் புரியாத மலங்க மலங்க பார்த்தான் தூங்கின்றிருந்தவன் எழுப்பி இருக்கிறவன் எழுப்பியிருக்கிறவன் காளையவனன் இருக்கிறவர் கண்ணன் முச்சுகுந்தன் காளையவனை பார்த்தவுடன் காலையவனன் மொத்தமா எரிந்து சாம்பலாகி கீழே விழுந்துட்டான் ஏன் நடந்தது என்ன நடந்ததுன்னு ஒத்திருக்கும் ஒன்றும் புரியல அப்பதான் கண்ணன் அங்கிருந்து வெளிப்பட்டான் திவ்யமான தரிசனம் முச்சு குந்தனுக்கு கிடைச்சது கண்ணனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி நீ யார் ஏன் இவன் பிராணனை விட்டுட்டான் அப்படி என்ன நடக்கிறது இந்த இடத்துல ஒண்ணு புரியல ஏன்னு கேட்கறான் இதுதான் இப்போ சன்னிவேஷம் ரொம்ப அழகான இடம் இன்னைக்கு நம்ம ரணுச்சோடராயின்னு அந்த பெருமாளுக்கு திருநாமம் டாக்கூர்துவாரே அற்புதமான ரொம்ப அழகான கோவில் பெரிய கோவில் பெரிய கோவில்னா எப்போ பார்த்தாலும் கூட்டம்தான் ரொம்ப சின்ன இடம் ஊர் சின்ன ஊர் தான் கோவில் நல்ல பெரிய கோவில் எல்லாம் ரொம்ப செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிற கோவில் உள்ளுக்குள்ள போறோம் கண்ணனை சேவிக்கிறதுக்காக ஒரே ஒரு மண்டபந்தான் மண்டபத்துக்கு நேர கண்ணன் எழுந்து இருக்கார் ரணச்சோடு ராய் என்னென்ன பெருமாளுக்கு திருநாம் ரண ரணா யுத்த முல்யு ரணச்சோடு ராய் யுத்த பூமியை சண்டைக்களத்தை விட்டு விட்டு ஓடி வந்தவர் இதுவே அவருக்கு பட்ட பெயர் சுவாமி கேவலமா இல்லையா யாரானு இப்படி சொல்லிப்பாரான்னா அவருக்கு திருப்தியா இருக்கு அவர் சொல்லிக்கிறார் அதனால பெருமாள் ரணச்சோடராயா இந்த இடத்துல எழுந்து கொள்ளியிருக்கார் எல்லாரும் பஞ்சத்வார கேல இதையும் சேவிச்சுப்பார்

சில பேர் போறா சில பேர் அதுக்கு போவது கிடையாது இருக்கட்டும் கண்ணன் இருக்கிற எந்த இடமும் நமக்கு உத்தேசம்தானே இப்ப இந்த டாகூர் துவாரகா நடந்த இடம் அந்த கோகையிலே ஒருத்தன் எரிஞ்சி சாம்பலாய் போய் கண்ணன் முச்சுகுந்தனுக்கு அருள் புரிந்ததே அதே இடத்துல தான் இன்னைக்கு கோவிலே அமைஞ்சிருக்கு இது மத்வாச்சுதம் தம் பதா சமதாடையது தேக தேகஜேனா அக்னினா தக்தஹா பஸ்மசாத் அபவத்து க்ஷணாது அக்னி நெருப்பு பற்றி கொண்டு அந்த காலையவனன் எரிஞ்சு கீழே விழுந்துட்டான் இப்போ முன்கதை சொல்கிறார் என்ன நடந்ததுன்னுட்டு என்ன யாரோத்தன் வர்றார் யாரோத்தர் தூங்கிட்டு இருக்கார் எழுப்புறார் எழுப்பினோடனே பிராணனை போடுறது என்னான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையோ ச குலே ஜாத்தா மாந்திராத்து தனையோ மகான் முச்சுகுந்த இத்தி ஹாத்தா பிரம்மண்யா சத்தியசங்கரஹா மாந்தாத்தாவனுடைய பிள்ளை முச்சுகுந்தன் இப்போ நாம் பார்க்கறது யுகத்தின் சரித்திரம் இவன் ரொம்ப நாளாக தேவர்களுக்காக உதவி பண்ணி தேவர்களுக்கு அசுரர்களுக்கு யுத்தம் நடந்தால் இவர் தான் போய் உதவி பண்ணி தேவர்களுக்கு ஜெயிச்சு கொடுப்பார் ஒரு தடவை பெருத்த யுத்தம் நடந்தது வெகு நாள் நடந்த போர் அதில் இவர் தேவர்களை எல்லாம் ஜெயித்து கொடுத்துட்டார் அப்போ இவங்களுக்கு என்ன வரம் வேணுமோ கேளு தரேன் அப்படின்னு தேவேந்திரன் சொல்றான் பிரஜா காலயதே கிரீடன்னு பசுபாலோ யதா பசுன்னு வரம் விருணீஸ்வ பத்ரந்தே ரித்தே கைவல்ய மத்யநாகா மோக்ஷத்தை தவிர எங்கிட்ட என்ன வேணா கேளு ஏன்னா அது ஜனார்தனம் தான் கொடுக்கணும் எங்களால் கொடுக்க முடியாது வைகுந்த பிராப்தியை தவிர என்ன வேணுமோ கேளுனா அப்ப இவன் பதிலுக்கு கேட்கறான் சுவாபம் யாதம் யஸ்து மத்தியே போதையே துவாம் சத்வயா சத்வையா பஸ்மி பவது தக்ஷணாது நான் ரொம்ப நேரம் யுத்தம் பண்ணி ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன் நன்னா ஒரு இடத்துல படுத்துன்னு தூங்கணும் எனக்கு அந்த தூங்குறதுக்கு இடத்த காட்டுனா இந்த குகையை காட்டினான் மேல தேவர்கள்லாம் ஒரு வரம் கொடுக்குறா நீ நன்னா தூங்கு உன்னை குறுக்க பூந்து எழுப்பினா கண்ணை திறந்து பாத்தியானா அவர்கள் சாம்பலா விழுந்துடுவார்கள்னு வரம் அந்த வரம் தெரிந்திருக்கிற கண்ணன் தா காலைவனோட சண்டை போட வேண்டானுட்டு வேணும்னு இந்த குகைக்குள்ள வந்து புகுந்துடா அவனும் பொறியில் வந்து சிக்கி கொண்டான் இவன் கண்ணத் கண்ண உடனே அவனுக்கு உயிரைப்படுத்து தமாலோக்கிய கணசியாமம் பீத கௌசேய வாசசம் ஷீவத் சவக்ஷம் பிராஜது கௌஸ்துபேன விராஜிதம் அழகுர கோலனில் கொடிமூக்கும் தாமரை கண்ணும் கனிவாயும் நீலமேனியின் நான்கு தோளும் என் நெஞ்சன் நிறைந்தன என் நிறுக்கக்கூடிய அழகான கண்ணனை కాలయవనన్ పోయిటాన్ ముచుకుందన్ సేవి ముచుకుందన్ కరీ కోణిక సంప్రా వినేవరే పద్ పద్మలాం విచరస్ ఉరు కంటకే స్వజన్మ కర్మ గోత్రం వా కతాం ఎది రోజతే నీళ్ళందా నీ యారు వన్న పార్తాలే నాకు తెలియరుదు ఎన్న అళగు ఎన్న గుణం ఎన్న మౌధుర్యం ఎన్న ఔదార్యం నీ యార్ను కే నా వాసుదేవన్ అవతీర్ణో ఎదుగులే గృహ வதந்தி வாசுதேவேதி ி வசுதேவனுக்கு பிள்ளை வாசுதேவன் திருநாமம் பூபாரன் தவிர்ப்பதற்காக வந்து பிறந்தேன் பிள்ளாய் உனக்கு என்ன வரம் வேணுமோ கேள் கண்ணன் சொல்றார் அதுக்கு அவன் பதிலுக்கு சொல்றான் இப்படித்தான் வரங்கேட்டு வரங்கேட்டு எல்லாரும் இருக்கா உங்ககிட்ட வரமே கேட்க கூடாது ஒன்னதான் கேட்கணும்னு தெரியாமல் புரியாமல் போனார்கள் விமோகிதோயம் ஜன ஈஷ தீயா தாம்ன பஜன் தனர்த்ததற்கு சுகாய துக்க பிரபவேஷு சஜ்ஜதே யோஷித்து புருஷச் வஞ்சிதா ஆகையால் நாம் வரம் கேட்கறதா இல்லே எப்போதும் உன்னிடத்தில் நெஞ்சு மாறாமல் இருக்கவை உன் திருவடி கிடைச்சுட்டதுனாலே மத்தொன்றில் ஆசை இருக்கக்கூடாது பக்தியே கொடு என்று பிரார்த்தித்து கொண்டான் கண்ணனுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஓ இதை கேட்டிருக்கார் இதுதான் சரியான கேள்வி நான் உன்னை பரீட்சிக்கிறதுக்காக வர வேணுமான்னு கேட்டுட்டேன் நல்ல வேலை நீ நன்றி திருடமா நின்னுட்டாய் எப்போதும் எங்க இடத்துல உனக்கு பக்தி இருக்கட்டும் விச்சரசுவீம் காமம் மை ஆவேசிதமான சக அஸ்தேவ நித்யதா துப்யம் பக்திர் மை அனபாயினி என்னிடத்துல நீங்காத பக்தி எப்போதும் இருக்கட்டும் அடுத்த பிறவியில் என்னையே நீ வந்து அடைவாய் என்று பெருமானவனுக்கு அனுகிரகித்தான் அதோடே முச்சு கண்ணன் அனுகிரகித்தது முடிஞ்சது மேலே கதை பார்ப்போம்